இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. கொலோசியர் 2:2. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், தட் தேர் ஹார்ட்ஸ் மே பி என்கரேஜ்ட் பீயிங் நிட் டுகெதர் இன் லவ். கொலோசியன்ஸ் 2:2. குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த நியமனம். மனிதன் தனியாக வாழ்வது நல்லதல்ல என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குடும்பம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி காணப்படுகிறது? ஆயிரக்கணக்கான புதுமண தம்பதியர்கள் இந்த காலங்களில் ஒரு அன்பற்ற இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்னவெனில், இல்லற வாழ்க்கையில் இணைந்தவர்களுக்கு உண்மையான அன்பின் அர்த்தம் புரியவில்லை. தேவனை அதிகமாக நேசிக்கும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பு நிலைகுலைந்து போகிறதில்லை. கணவனும் மனைவியும் மனம் ஒருமித்து செயல்பட வேண்டியது அவசியம். அதே வேளையில் அந்த ஒருமைப்பாடுகள் தேவனுடைய வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும். தேவனுக்கு பிரியமற்ற வேதத்திற்கு புறம்பான காரியங்களில் ஒருமனப்பட்டு செயல்படுவது குடும்பத்திற்கு ஆரோக்கியமாக இருக்காது. அனனியா சப்பீரால் தம்பதியர் இதற்கு உதாரணம். காணிக்கை விஷயத்தில் மாய்மாலமாக ஒருமித்து செயல்பட்டதால் அந்த குடும்பம் வீழ்ந்து போனது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை முதன்மைப்படுத்தி அவரை அதிகமாக நேசிக்கிறவர்கள் பூரணமாக அன்பு கூறும் பலமுடையவர்களாக மாறுகின்றார்கள். அவர்களால் மற்றவர்கள் மேலும் பூரணமான அன்பை காண்பிக்க முடியும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.